ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் நாளைக்கு அது நம்ம லைஃப்பில் ஒரு நாளைய பொக்கிஷமாக தான் அமைது. ஸோ திஸ் இஸ் ஐஸ்வர்யா, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டுங்க. என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு ஆன்லைன் ப்ராடக்டை பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ ஒன்று கொடுக்க போகிறேன் வித் டெமோவோட. இது பார்த்திங்கன்னா கேஸோ கிரில்லு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரில் பண்ணுறதுக்கு. இதில் பராத்தா, சிக்கன் ஃப்ரை எல்லாமே செய்யலாம். லோ ஃபேட் குக்கிங் தான். இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 3000 ருபீஸு. எனக்கு வந்து ஆன்லைனில் நல்ல ஆஃபர் கிடச்சிது, அதனால் நான் அதை வாங்கிட்டேன். நம்ம இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த கேஸோ கிரில்லில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே பிளேட்டு தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் கிரில் பிளேட்டு இருக்குது. பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு இருக்குது. இந்த பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடு மாரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா அந்த கேஸ் ஸ்டவ் ஸ்டாண்டு மேலே வைக்க தான். நம்ம இப்போ டெமோ பார்த்துடலாம். நான் இப்போ கேஸை பற்ற வச்சுக்கிட்டு அந்த பாட்டம் பிளேட்டை வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இப்போ அரை கிளாஸ் தண்ணி நான் இப்போ அதில் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டதுக்கப்புறம் அந்த கிரில் பிளேட் இல்லையே, அதை நம்ம இப்போ மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதனால் சூடு எரி வரும். சூடு எரி வந்ததுக்கப்புறம் அது மேலே நம்ம ஆயில் துணியை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் நீங்கள் ஆயில் துணியை மட்டும் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலை ஆட் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்டர் பாயில் ஆகி வர அந்த ஸ்டீமில் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு பொருளும் ஃப்ரை ஆகி கொடுக்கும். பன்னீர் ஆகட்டும், ஃபிஷ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், எல்லாமே. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் கிரில் சிக்கனை வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்மளுடைய இப்போ கேஸோ கிரில்லில் நம்மளுடைய கிரில்டு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர்லேயே நமக்கு ஃப்ரை ஆன சிக்கனை எப்பயுமே நம்ம எப்படி ஆயில் ஊற்றி செய்வோமோ அந்த மாதிரி தான் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், டீப் ஃப்ரை இல்லாமல். உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா நாளைய பொக்கிஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.